புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் போனா செல்வராஜ். இனியவை இன்று நிகழ்ச்சியில் ஃபயர்லெஸ் குக்கிங் செக்மெண்ட்டில் ஒவ்வொரு வாரமும் உங்களை உங்கள் வீட்டுக்கே வந்து சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய ரெசிபிஸ் பார்த்துட்ருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, ஸ்நாக்ஸ் ரெசிபி, ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆப்பிள் அடே கீப்ஸ் டாக்டர் அவே. ஏ ஃபார் ஆப்பிள். இந்த மாதிரி ஆப்பிள் வந்து நம்மளோட லைஃப்பில் நிறைய கனெக்ட் ஆகிருக்கு. குழந்தைங்களுக்கு அவங்களோட மதர் ஃபீட்க்கு அடுத்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஃபுட் அப்படின்னா அது வந்து ஆப்பிள் தான் கொடுப்பாங்க. ஸோ ஆப்பிள் அந்தளவுக்கு நம்ம லைஃபோட ரொம்பவே கனெக்ட் ஆகிருக்கு. அந்த ஆப்பிள் வச்சு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பண்ண போகிறோம். ஆப்பிள் நாச்சோஸ். வாங்க, இந்த ஆப்பிள் நாச்சோஸ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். ஆப்பிள், சாக்கோ சிப்ஸ், பீனட் பட்டர், ஹனி, சாக்கோ சிரப். ஆப்பிளை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக ஸ்லைஸ் பண்ணி ஒரு பிளேட்டில் வந்து வச்சுக்கலாம். ஆப்பிள் ஃப்ரூட் வந்து நிறைய பேர் சாப்பிடுவாங்க. சில பேருக்கு பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி அதில் சில இன்னோவேட்டிவ் ஐட்டம்ஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்க மாதிரி ஆட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ஃப்ரூட்டாகவும் அவங்க எடுத்துக்க முடியும். கொஞ்சம் அதில் வந்து புதுசாக வந்து சில விஷயம் ஆட் பண்ணுறதுனால அந்த விஷயத்தையும் அவங்களுக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கலாம். ஆப்பிள் வந்து ஈஸி டைஜஷன், அதனால தான் குழந்தைங்க உடம்பு முடியாதவங்க எல்லாருமே ஆப்பிளை வந்து எடுத்துக்குவாங்க. வயிறு சரியில்லாத டைமில் வேறு எந்த ஃபுட்டு, ரைஸ் ஐட்டம் இந்த மாதிரி எதுவுமே எடுத்துக்க முடியலைனாலும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான எனர்ஜி வந்து அதில் கிடச்சிரும். ஒரு நாளைக்கு தேவையான 14% விட்டமின்ஸ் வந்து ஆப்பிளில் மட்டுமே கிடைக்குது. அதனால தான் நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிடுங்க அப்படிங்கிற வேர்ட்ஸ் வந்து அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்போம். ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த ஆப்பிள். ஸோ இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை அப்படின்னா யூஸ்வலாக ஆப்பிளும் ஒரு டம்ளர் பாலும் சாப்பிட்டு போவாங்க. பசங்க இப்போ ஸ்கூலுக்கு போகிறப்ப காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு கிளம்புறதுனால சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல எனர்ஜியாக இருக்கும், ஒரு டே ஃபுல்லாகவே நல்ல எனர்ஜியாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிட்றது வந்து அன்றைக்கி டேயை வந்து நமக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக கொண்டு போகும், நல்ல மூடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பீனட் பட்டர். இது ஹோம்மேடாக பண்ண பீனட் பட்டர். வேர்க்கடலையை வந்து அரைச்சி அரைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு ஆயில் மாதிரி கன்சிஸ்டன்சி வரும். அது ரொம்ப நேரம் ஒரு 10-15 minutes நீங்கள் அரைக்க அரைக்க இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வர ஆரம்பிக்கும். இது வந்து இப்போ கஸ்டமைஸ்டாகவே நிறைய பேர் செஞ்சு கொடுக்குறாங்க. சால்ட் ஆட் பண்ணி வேணும்னா, இல்லை சர்க்கரை, ஒயிட் சுகர் எது வேணாலும் இதில் ஆட் பண்ணி கஸ்டமைஸ்டாக பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து செய்கிறது வந்து அவ்வளோ பெரிய கஷ்டமே இல்லை, ஜஸ்ட்டு பேஸ்ட் மட்டும்தான், அரைக்கிறது மட்டும்தான். ஸோ நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நம்ம இது மேலே வந்து ஆட் பண்ண போகிறோம். பீனட் பட்டரில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சில பேருக்கு இந்த வேர்க்கடலை ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னா ஆல்மண்ட் பட்டர், சன்ஃப்ளவர் பட்டர், கேஷ்யூ பட்டர் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. எல்லாமே ஹெல்த்தியான ஒரு இது தான். பீனட் பட்டர் சாப்பிட சாப்பிட நல்ல மசில்ஸ் வந்து நல்ல வந்து டெவலப் ஆகும். பாடி பில்டிங், அதாவது நல்ல வந்து ஜிம் போய் எக்ஸசைஸ் பண்ணுறவங்க வந்து யூஸ்வலாகவே வந்து இந்த பீனட் பட்டர் வந்து ரெகுலராக எடுத்துக்குவாங்க. இப்போ இது வந்து அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து இதில் ஹனி கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். ஜென்ரலாகவே ஆப்பிள் வந்து ஹனியில் டிப் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னாவே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து பீனட் பட்டரோட கொஞ்சம் ஆப்பிள் மேலே இந்த ஹனி டிப் பண்ணுறோம். ஃப்ரூட்டோட ப்ரோட்டீன், சாக்லேட் இந்த மாதிரி எல்லாமே சேர்றதுனால இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது இதில் சாக்லேட் சிரப். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணுங்கள், வேணாங்கிறவங்க இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு உங்களுக்கு என்ன ஐட்டம் அதில் ஆட் பண்ணணும்னு தோணுதோ, நட்ஸ் எதுனா ஆட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கிங்க. கிட்ஸுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ ஸ்நாக், மிட் டைம் ஸ்நாக்ஸுக்கோ கொடுக்குறப்ப நீங்கள் வந்து இந்த சாக்கோ சிரப் ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும். பார்த்தோன்னே டெம்ப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது இதில் வந்து நான் பிளாக் சாக்லேட் சிரப் சேர்த்துருக்கேன். ஒயிட் சாக்லேட் வேணாலும் ஆப்ஷன், நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக இது மேலே கொஞ்சம் இந்த சாக்கோ குக்கீஸ். இது போட்டோன்னே ஒரு ரிச்சான டேஸ்ட் வந்துடும்.
இது ஒரு இன்டர்நேஷ்னல் ரெசிபி. முன்னமே சொன்ன மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு இந்த ரெசிபி வந்து செய்வாங்க. இது வந்து ஆப்பிள் வந்து உடனே கட் பண்ணி சேர்க்குறதுனால அந்த கலர் பெருசாக சேஞ்ச் ஆகாது. நீங்கள் முன்னாடியே கட் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா லெமன் கொஞ்சம் ஸ்க்வீஸ் பண்ணி அதில் லைட்டாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஆப்பிளோட கலர் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஃப்ரூட்டு, ப்ரோட்டீன், சாக்லேட் சிரப் எல்லாமே சேர்ந்து ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது. இது க்ளூட்டன் ஃப்ரீ, ஸோ கார்ப் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால எல்லாருமே இதை எடுத்துக்கலாம். வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வாரம் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.